கேரளா கர்நாடகாவிலிருந்து நீலகிரி வரும் வாகனங்கள் எல்லைப்பகுதியில் தீவிர சோதனைக்குட்படுத்தப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான கூடலூர் பந்தலூர் வழியாக கேரளா கர்நாடகாவிலிருந்து நீலகிரி வரும் வாகனங்களுக்கு சோதனைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன. மாநிலத்திற்குள் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரி வருபவர்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பு ஊசி போட்ட சான்றிதழ் அல்லது கொரோனா பரிசோதனை நெகட்டிவ் சான்றிதழ் இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. எனவே கடைகளில் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிறைய கடைகள், ஹோட்டல்கள், சின்ன சின்ன கடைகள், பெரிய கடைகள் எல்லாமே இருக்குது. டூரிஸ்ட்டு கேரளாவிலேருந்து இந்த வழியில் வந்தால் தான் நமக்கு கடைகள் திறந்ததுக்கு பலன் உண்டு. இப்போ கொரோனா சீசன் முடிஞ்சு இப்போ எல்லோரும் திறக்க சொல்லியிருக்காங்க, யாரும் திறக்கலை. கேரளாவிலேருந்து வண்டிகள் ஒன்றும் வர்ற இல்லை. வண்டிகள் வந்தால் தான் நமக்கு வியாபாரம் நடக்கும். இந்த கடைகளில் வியாபாரத்தை நம்பியுள்ள வியாபாரிகள் மற்றும் பணியாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தால் மட்டுமே கடைகளில் வியாபாரம் சூடுபிடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.